நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக இந்தூர் நகரம் முதலிடம் பிடித்துள்ளது இந்தியாவின் தூய்மையான நகரங்களை தேர்ந்தெடுக்கும் ஸ்வச் சர்வேக்ஷன் இரண்டாயிரத்து இருபது கணக்கெடுப்பு முடிவுகளை மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி காணொலி காட்சி வாயிலாக இன்று வெளியிட்டார் நாட்டில் தூய்மை இந்தியா இயக்கத்தை வலியுறுத்தும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் தூய்மையான நகரங்கள் பட்டியலிடப்பட்டு தரவரிசை வெளியிடப்படுகிறது இதன்படி ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன இதில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இந்தோர் முதலிடம் பிடித்துள்ளது குஜராத் மாநிலம் சூரத் இரண்டாவது இடத்தையும் மகாராஷ்டிரா மாநிலம் நபி மும்பை மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது மொத்தம் நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு நகரங்கள் அறுபத்தி இரண்டு ராணுவ கட்டுப்பாட்டு வாரியப் பகுதிகள் கங்கை நதி கரையை ஒட்டிய தொன்னூற்று இரண்டு டவுன் பஞ்சாயத்துகளில் இந்த தூய்மை கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன தூய்மை நகரங்களாக தேர்ந்தெடுக்கப்படும் நகரங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு நூற்று இருபத்தி ஒன்பது வகையான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டுக்கான ஸ்வச் சர்வேக்ஷன் இரண்டாயிரத்து இருபது கணக்கெடுப்பு இருபத்தி எட்டு நாட்களில் முடிக்கப்பட்டுள்ளது சிறந்த முறையில் தூய்மையை கடைபிடித்த இந்தோர் நகர மக்களுக்கும் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கும் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வாழ்த்து தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் நாட்டின் தூய்மையான நகரத்திற்கான விருதை தொடர்ந்து நான்காவது முறையாக வென்றதற்காக இந்தோர் மக்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதேபோல் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கங்கை நதிக்கரையை ஒட்டியுள்ள தொன்னூற்று ஏழு நகரங்களுக்கான தூய்மை கணக்கெடுப்பு அறிக்கையையும் வெளியிட்டார் அதன்படி கங்கை நதிக்கரையை ஒட்டிய தூய்மையான நகரங்கள் பட்டியலில் வாரணாசி முதலிடம் பிடித்துள்ளதற்காக அந்த தொகுதியின் மக்களவை உறுப்பினரான பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தொலைநோக்கு சிந்தனையுடைய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமை பண்பால் வாரணாசி மக்கள் உந்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்